வெல்கம் டு மாஸ்டர் கே. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 8/10/2024 இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்எஸ் கம்பெனியோட ட்ரா தான் இருக்குது. எஸ்எஸ் கம்பெனியில் இன்றைக்கி என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆக போகுது, இன்றைக்கி என்ன மாதிரி நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்க போகுது அப்படிங்கிறதே பார்க்க போகிறோம். இதில் வந்து நமக்கு நேற்று ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் 217 அப்படிங்கிற நம்பர் தான் கொடுத்தாங்க. அதே மாதிரி உங்களுக்கு ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு 964, அதே மாதிரி உங்களுக்கு ட்ரா நம்பரை பொறுத்த வரைக்கும் 436, சரிங்களா? இதுதான் நமக்கு பேசிக்காக வந்துருந்துச்சு. போன வாரம் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் 043, இதுவும் நமக்கு அடிஷ்னலாக சேருது. இதை கணக்கு பண்ணி தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம். கண்டிப்பாக ஒரு நல்ல வின்னிங்கான வாய்ப்பு இருக்கும். கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள், ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு அருமையான வின்னிங் எடுத்துகிட்டு போக முடியும். சூப்பராக ஒரு வின்னிங் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னு சொல்லணும்னா, நம்ம வந்து அதிர்ஷ்டத்துக்காக தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நம்ம நீங்கள் ஏதாவது ஒரு நம்பர் ரெண்டு நம்பர் வச்சுருந்து அதை நான் கரெக்டாக கெஸ் பண்ணியிருந்தேன், அதையும் நீங்கள் மிஸ் பண்ணிட்டு போயிட்டீங்க அப்படின்னா கட்டாயமாக வின்னிங் எடுக்க முடியாது. கொஞ்சம் கவனமாக பாருங்கள். நான் வின்னிங்காக தான் எடுக்கிறோம். நீங்கள் பார்க்குறதுனால உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள் கடைசி வரைக்கும். ஏன்னா ஏன் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு எப்படியாச்சும் நீங்கள் நம்ம கொடுக்குற நம்பர் ஏதாவது ஒரு நம்பர் ரெண்டு நம்பர் நீங்கள் கண்ணில் மற்ற வீடியோ பார்க்குறக்கும் நீங்கள் கெஸிங் வீடியோ பார்க்குறக்கும் உங்களுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் மற்ற வீடியோ பார்த்தா எந்த பிரயோஜனமும் கிடையாது, ஆனால் என்டர்டைன்மெண்ட் மட்டும்தான். ஆனால் இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு பர்பஸ் இருக்குது. கண்டிப்பாக வந்து உங்களால் வின்னிங் எடுக்க முடியுங்கிறக்காக தான் நம்ம சொல்கிறோமே தவிர வேறு ஒன்றுமே கிடையாது. ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா அதுபோக நம்ம இதில் இருக்கிறோம், நம்ம வந்து கேரளா லாட்டில் இருக்கிறதுனால நம்ம வந்து அதிகமான வந்து விஷயங்கள் நம்ம கற்றுக்க முடியும் அப்படிங்கிறக்காக தான் நம்ம இதை சொல்கிறோம், சரிங்களா? நீங்கள் கொஞ்சம் கவனமாக பாருங்கள். நீங்கள் நிறையா பார்க்க பார்க்க உங்களுக்கு நிறைய படிப்பினை வரும். அதை வச்சு நீங்கள் ஈஸியாக வின்னிங் எடுக்கிறதுக்கு நிறையாவே சான்சஸ் இருக்குங்கிறத நம்ம தெளிவாக சொல்கிறோம். ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இந்த ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம்னா, 217 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 964, 432ங்கிறது ட்ரா நம்பர். அதே மாதிரி போன வாரம் 043ங்கிறத நமக்கு போன வாரம் அடிக்கப்பட்ட நம்பர். இதெல்லாம் ஓவரால் வச்சு பார்க்கும்போது நமக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு. பட் அது என்ன நம்பர் அப்படிங்கிறதையும் பார்த்தலாம், சரிங்களா? அதே மாதிரி நீங்கள் ஏதாவது ரெண்டு நம்பர் ஒரு நம்பர் யோசிச்சு வச்சுருப்பீங்க இல்லையா, அது எப்படி பெண்டிங் நம்பரில் மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள். அது போக இந்த ஓல்டு ரிசல்ட், அதாவது 007 ஃபஸ்ட்டு கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் வந்து 465, 053, அதே மாதிரி 458, 043, சரிங்களா? இதை தான் நமக்கு அடிச்சிருக்காங்க பேசிக்காக. இதை வச்சு தான் நம்ம இந்த மாதம் என்ன கொண்டு வரோன்னு பார்க்குறோம். ஏன்னா போன மாதத்தில் 053 ஒன்று கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் 043 ஒன்று கொடுத்தாங்க. அதை கணக்கு வச்சு தான் நம்ம மறுபடியும் 4-3-6-2 நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுதுன்னு எதிர்பார்க்குறோம். அதுலேயும் பெண்டிங் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுப்பாங்க, அது உங்களுக்கு நல்லாவே தெரியும் நினைக்கிறேன். எஸ்எஸ் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் பெண்டிங் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான நம்பர். பெண்டிங் சட்டை பேச வச்சு தான் ஆடுவாங்க. அப்படி பெண்டிங் நம்பர் பேச வச்சு ஆடுனாங்க அப்படின்னா என்னென்ன நம்பர்களுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஏ போர்ட் பி போர்ட் சி போர்ட் பொறுத்த வரைக்கும் ஒன்றாம் நம்பர் வந்து ஏ போர்ட்டில் 75 நாள் இருக்குது, பி போர்ட்டில் 2 நாளாக இருக்குது, சி போர்ட்டில் 18 நாளாக இருக்குது. ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏ போர்ட்டில் 6 நாளாக இருக்குது, பி போர்ட்டில் 20 நாளாக இருக்குது, சி போர்ட்டில் 3 நாளாக இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணு நம்பர் ஏ போர்ட் 16 நாளாக இருக்குது, பி போர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 31 நாளாக இருக்குது, சி போர்ட்டில் 4 நாளாக இருக்குது. அதே மாதிரி நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏ போர்ட்டில் 5 நாளாக இருக்குது, பி போர்ட்டில் வந்து 0, சி போர்ட்டில் 10. அதே மாதிரி அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சாம் நம்பர் ஏ போர்ட்டில் 7 நாளாக இருக்குது, பி போர்ட்டில் வந்து 3 நாளாக இருக்குது, சி போர்ட்டில் வந்து 16 நாளாக இருக்குது. அதே மாதிரி ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் ஏ போர்ட்டில் 42 நாளாக இருக்குது, பி போர்ட்டில் 25 நாளாக இருக்குது, சி போர்ட்டில் 0. அதே மாதிரி ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழு நம்பர் ஏ போர்ட்டில் 1, பி போர்ட்டில் 7, சி போர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9 நாளாக இருக்குது. அதே மாதிரி எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் ஏ போர்ட்டில் 3, பி போர்ட்டில் 28, சி போர்ட்டில் 12. ஒன்பதாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பதாம் நம்பர் ஏ போர்ட்டில் 0, பி போர்ட்டில் 35, சி போர்ட்டில் 2. அதே மாதிரி ஜீரோவை பொறுத்த வரைக்கும் ஜீரோ வந்து ஏ போர்ட்டில் 2, பி போர்ட்டில் 10, சி போர்ட்டில் வந்து 14 நாளாக இருக்குது. இதை தான் நமக்கு பேசிக்காக வருது. இதில் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நம்பர் வந்து ரெண்டாம் நம்பருக்கான சோர்ஸ் 20 நாளாக இருக்குது, அதற்கான வாய்ப்புகள் இருக்கும். ஆறாம் நம்பர் வந்து 42-25 ரெண்டு போர்டு பெண்டிங்கில் இருக்குது, அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி நாலாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வர மாதிரி தான் தெரியுது. பார்ப்பாங்க பெண்டிங் நம்பர்னு பார்த்திங்கன்னா 10 நாளாக சி போர்ட்டில் மட்டும் தான் பெண்டிங்கில் இருக்குது, பார்க்கலாம் வருதா இல்லையா அப்படின்னு பார்க்கலாம். அதே மாதிரி மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் வந்து 16-31 அந்த ரெண்டு போர்டுமே பெண்டிங்கில் இருக்குது. அப்போ மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் தான் நம்ம கொடுத்துருக்கோம். இன்றைக்கி ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த மாதிரி தான் இது 2-6-4-3 இந்த நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கில் வருது மேட்ச் ஆகுது அப்படின்னு எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். அது போக நான் ஒரு சில நம்பர்கள் உங்களுக்கு கொடுக்குறேன், அது எப்படி இருக்குது அப்படிங்கிறதே பாருங்கள். மேட்ச் ஆகுது அப்படிங்கிறதே பாருங்கள். பேசிக்கான சில விஷயங்கள் தான் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக இந்த மாதிரி தான் வருது. ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இன்றைக்கி பவர் போன் நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரெண்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, ஏழாம் நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக, ஆறாம் நம்பருக்கு ஒன்றாம் நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக, நாலு நம்பருக்கு ஒன்பதாம் நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக, எட்டாம் நம்பர் மூணாம் நம்பருக்கு எட்டாம் நம்பருக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருது மேட்ச் ஆகுதுன்னா எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள், சரிங்களா? ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால தான் கொடுக்குறோம். ட்ரை பண்ணி பாருங்கள், வாய்ப்புகள் இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி வந்து நமக்கு இன்றைக்கி பவர் போல் நம்பரில் நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் 264, 397, 719, 643, 264, 198, 642, 279, 198, அதே மாதிரி 719, 643, 263. இதுதான் நமக்கு பேசிக்காக வருது. இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருது மேட்ச் ஆகுதுன்னா நீங்கள்
தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். ரொம்பவே ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான் இந்த ட்ராவலில் நம்ம மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். இதில் உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகுதுங்கிறது மெயினாக பாருங்கள். ஏன்னா நம்ம கொடுத்தவங்கிறக்காக நீங்கள் வைக்க வேண்டாம். ஏன்னா ஒரு சில நம்பர்கள் நம்ம கொடுத்தது ரொம்பவே ஸ்ட்ராங்காக வந்து விழுகணும், விழுகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதை கனெக்ட் பண்ணி மட்டும்தான் நம்ம இதை கொடுத்துருக்கோம். ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த ட்ராவலில் நமக்கு இங்கே மேட்ச் ஆகிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது, கணக்கில் வருதா அப்படிங்கிறத பாருங்கள். சரிங்களா? இருந்தால் கூட எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள், ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். அதே மாதிரி நமக்கு ஒரு சில நம்பர்கள் நம்ம கொடுக்குறதுல ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த ட்ரா பொறுத்த வரைக்கும் நம்ம நேற்று கொடுத்தது இன்றைக்கு கொடுத்து மாற்றி கொடுத்துருக்கோமா அப்படின்னா, இல்லை நேற்று கொடுத்ததும் அதே தான், 2-3 கொடுத்தோம், 6-9 கொடுத்தோம், 4-7 கொடுத்தோம். இது ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்கோம். அதே சேம் நம்பர் தான் இங்கேயும் கொடுத்துருக்கோம். புரியுதுங்களா? 4-6-2-8 இதே சம் நம்பர் தான் இங்கேயும் நம்ம கொடுத்துருக்கோம், மாற்றி கொடுக்குறோம். சரிங்களா? ரெண்டுமே ஒரே மாதிரி தான் கொடுத்துருக்கோம். ரெண்டு நம்பருக்கும் வேறு எந்த டிஃப்ரெண்ட்டும் கிடையாது. 4 நம்பர் கொடுத்துருக்கோம், 6 நம்பர் கொடுத்துருக்கோம், 2 நம்பர் கொடுத்துருக்கோம், 3 நம்பர் கொடுத்துருக்கோம். சரிங்களா? அதே மாதிரி இங்கே 2 நம்பர் கொடுத்துருக்கோம், 4 நம்பர் கொடுத்துருக்கோம், 6 நம்பர் கொடுத்துருக்கோம், 3 நம்பர் கொடுத்துருக்கோம். சரிங்களா? இதுதான் எனக்கு பேசிக்காக கிடச்சது, ரெண்டு பக்கமே ஸ்ட்ராங்காக கிடச்சது, அதனால தான் கொடுக்குறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்குள்ளே ஏதாவது உங்களுக்கு செட் ஆகுது, கணக்கு வருதுன்னா எடுத்துக்கலாம். ரொம்பவே ஸ்ட்ராங்காக வரதுனால தான் இந்த நம்பர் நம்ம மேக் பண்ணி கொடுத்துருக்கோம். சரிங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நமக்கு இங்கே ABBCACயை பொறுத்த வரைக்கும் 26, 64, 31, 97, 71, 19, 78, 79, 43, 26, 64, 42, 48, 71, 66, 79, 81, 90, 79, 63. இதுதான் நமக்கு பேசிக்காக கிடச்சிருக்கு. இதில் ஒரு சில நம்பர்கள் நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரியும் காமிக்குது. அதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கில் வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். இருந்தால் கூட எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள், ரொம்பவே ஸ்ட்ராங்காக வந்துடும், ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நமக்கு இன்றைக்கி வந்து நம்ம என்ன கணக்கு கொடுக்குறோம்னா, இப்போ வந்து தடிக்கப்பட்ட நம்பர் வந்து 964 தானே? ஆமாம், இருக்க ஒரே நிமிஷம், 946. சரிங்களா? மாற்றி கொடுத்துட்டோம். 946 தானே? 946 நமக்கு இங்கே என்ன கணக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம என்ன கொடுத்துருக்கோம், 2 நம்பர் கொடுத்துருக்கோம். 9-2 சமய மேட்ச் ஆகும் இல்லையா? நேத்தியா சொன்னேன் அப்படி தான். அதே மாதிரி 6-2 ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகும், 4-2 ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகும். அப்போ 2 நம்பர் மோஸ்ட் ஆஃப் த டைம் நமக்கு நாளைக்கு இன்றைக்கி வந்து வரணும், வரக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. 2 நம்பர் பெண்டிங் நம்பர் ஆனால் ஒரு 20 நாளாக பெண்டிங்கில் இருக்குது, அதற்கான சான்ஸும் இருக்குது. யாரும் 2 வரக்கு வாய்ப்பு இருக்குது. 3 நம்பர் கொஞ்சம், 2 நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அதே மாதிரி இப்போ வந்து 9-3 வருமானா கண்டிப்பாக வரும், 3 நம்பர் வரும். அதே மாதிரி 4-3 மேபி வரக்கான வாய்ப்பு இருக்குது, 6-3 மேபி வரக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி என்னென்ன போர்டு பெண்டிங்கில் இருக்குது, 1 நம்பர் வந்து ஏ போர்டில் வந்து 16 நாளாக பெண்டிங்லேயும், அதே மாதிரி பி போர்டில் வந்து 31 நாளாக பெண்டிங்லேயும் நமக்கு 3 நம்பர் இருக்குது. அப்போ ஆல்மோஸ்ட் நமக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு எதிர்பார்க்கலாம். ஏன்னா பெண்டி இது SS கம்பெனி தானே, SS கம்பெனி கொஞ்சம் மேட்ச் பண்ணி ஆடுவாங்க இல்லையா? அந்த மாதிரி ஆடினாலும் கொஞ்சம் 3 நம்பர் வச்சு ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லையா? அது நம்ம மறக்க முடியாது. அதே மாதிரி அடுத்த ரிசல்ட், அடுத்த நம்பர் வந்து 4 நம்பர், 9-4 வருமானம் வரும். அப்போ 4-4 மிஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சரிங்க? அதே மாதிரி 6-4 வாய்ப்பு இருக்குது. அப்போ 4 நம்பர் பெண்டிங் நம்பர், ஆனால் 4 நம்பர் ஒரே ஒரு நம்பர் தான் பெண்டிங் நம்பர், அதுலேயும் வந்து 10 நாளாக பெண்டிங், அதே மாதிரி ஏ போல 4 நாளாக பெண்டிங், மேபி எடுக்கிறதுக்கான சான்ஸ் கொஞ்சம் இருக்கலாம் தான் எனக்கு தோணுது. இருக்குதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். இருந்தால் கூட நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள், அதை தான் நம்ம தெளிவாக சொல்கிறோம். அதே மாதிரி அடுத்த நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கும் வந்து 6 நம்பர், 6 நம்பர் 9-6 வருமா? கண்டிப்பாக வரும். 9-4-6 வருமானா? 9-6 வரும்போது 4-6 வராதா? வரும். அப்போ 6-6 திரும்ப வரக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்போ நமக்கு திரும்ப என்ன வரும், 6 நம்பர் பெண்டிங் நம்பரானு பார்த்தா 6 நம்பர் பெண்டிங் நம்பர் தான். எப்படின்னா உங்களுக்கு 42 நாள் 6 ஏ போல்லையும், 25 நாளாக வந்து நமக்கு பி போல்லையும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா, கண்டிப்பாக வந்து 6 நம்பருக்கான சான்ஸ் இதில் இருக்குது அப்படின்னு தெளிவாக சொல்கிறோம். உங்களுக்கு ஏதாவது கணக்கில் வருதா, மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். இருந்தால் கூட நீங்கள் எடுத்துக்கலாம், ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. என்னுடைய கணக்கை பொறுத்த வரைக்கும் எனக்கு இதுதான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இதில் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு 2-3-4-6 இந்த நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது. இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கில் வருதா, மேட்ச் ஆகுதாங்கிறதையும் பாருங்கள். இருந்தால் கூட எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான் இன்றைக்கி நம்ம கொடுத்துருக்கோம். ட்ரை பண்ணி பாருங்கள்.